அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு ஐடியா தரக்கூடிய வீடியோவாக இருக்கும், அதாவது ஒரு ஃபினான்சியல் வீடியோ. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்திருக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிட்கோயின்ஸ், கிரிப்டோ கரன்சிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனி அந்த வீடியோ கிழமை குறுக்காக நாங்கள் செய்ததாக இருக்கிறோம். நான் மட்டுமன்றில்லை, என்னோட இணைந்து எனது நண்பர் தீபக் அவர்களும் அதை செய்கிறதாக இருக்கிறார், அதுவும் ஜூம் ஊடாக. ஸோ அதாவது ஒவ்வொரு நாளைக்கு, அதாவது ஒரு கிழமை குறுக்காக முடிந்தளவு நல்ல ஒரு கோயின்ஸை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறதாக இருக்கிறோம். அதில் நீங்கள் முடிஞ்சால் பணத்தை முதலீடு செய்து லாபம் பெறலாம். அதாவது பார்த்தீங்களா இருந்தால், இதனால் நீங்கள் ஏதேனும் ஒரு பணம் இழப்பு, அதாவது பணத்தை நீங்கள் லொஸ்ட் ஆக்கினீங்களாக இருந்தால், இதற்கு நாங்கள் இருவரும் பொறுப்பில்லை. அதை நீங்கள் முதல் மனதில் வச்சுக்கொண்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இது ஒரு எதிர்கால ஐடியா, அதாவது இனி காலங்களில் இதுவெல்லாம் உருவாக போகுது. ஸோ அதை நீங்கள் மனதிலே வச்சுக்கொண்டு உங்களோட பணத்தை நீங்களாயே உங்கள் சொந்த சிந்தனையோட எங்கெண்ட விஷயங்களை அறிஞ்சு அதை நீங்கள் அதில் என்ன செய்யலாமன்றதை நீங்கள் தெரிஞ்சால் அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ ஜூமுக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நான் சொன்ன தீபா கண்டவர் இவர் தான். ஓரளவு இவர் கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கிறவர். ஸோ இவரை நாங்கள் இப்போ ஜூமில் சந்திச்சிருக்கோம். ஸோ தீபா, உங்களை பற்றி ஒரு சிறு விளம்பரத்தோட உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வோம். என் பேர் தீபக், நான் யூகேல இருக்கேன். நானும் ஈசன ஒரு 4-5 வருஷமா பழக்கம். இந்த பழக்கத்துல நாங்க எப்பவும் பேசுறது கிரிப்டோ. 2018ல இருந்து நான் கிரிப்டோல இருக்கேன். கிரிப்டோல இருக்கன்றது நாங்க ஜஸ்ட் ஒரு ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அது வந்து இப்போ நாங்க படிக்கிறோம். அதுல இப்ப மக்களுக்கு நல்ல கிரிப்டோ பத்தியும் சொல்ல மட்டும்தான் நாங்க வந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கு நாங்க என்ன கோயின்ஸ் பற்றி அறிமுகப்படுத்த போறோம் மக்களுக்கு? இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு ஆல்கோரான் சொல்ற ஒரு கோயின், அந்த கோயின் பேர் வந்து ஆல்கோரான். நிறைய நல்ல டியர் எக்ஸ்சேஞ்ச், நல்ல ஃபேமஸ் பைனான்ஸ் கோயின் பேஸ்ல ஆல்ரெடி லிஸ்டடான ஒரு கோயின். ஓகே, அதுவும் இல்லாம நல்ல யூஸ் கேஸ் இருக்கிற கோயின், அது ஒரு பிளாக் செயினான கோயின். ஓகே தீபா, இப்ப இதுல வந்து புதுசா வந்து பாக்குற ஆக்களுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி என்றா என்ன என்ற ஒரு சிறு விளக்கம் தெரியுறேன். கிரிப்டோ கரன்சி பேசிக்கலி வந்து பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். அதுக்கு பேங்கோட அவசியமே இல்லை, வேற யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு ஒரு கோயினோ கிரிப்டோ அனுப்பும்போது அது ரொம்ப பிரைவேட்டாக இருக்கும். ஒரு டாக்ஸ் மேனுக்கோ வெளியே இருக்க ஒரு ஆளுக்கும் தெரியும். அந்த நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் பிளாக் செயின் ஒரு லெட்ஜர் மாதிரி. ஓகே தீபா, நல்ல விளக்கம். அதாவது இந்த இந்த கிழமை இந்த மக்கள், அதாவது இந்த பார்க்குற மக்களுக்காக எந்த கோயின்ஸை பற்றி நாம் அறிமுகப்படுத்த போகிறோம்? இன்னைக்கு நான் பேச போகிற கோயின் வந்து, கோயினோட பேர் வந்து அல்கோரான். இது என்ன காரணத்துக்காக அந்த கோயின்ஸை இந்த இந்த கிழமை எடுத்துருக்கீங்க, என்ன காரணத்துக்காக? பெரிய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட், அதுக்கு ஸ்பான்சர் பண்ணது இந்த இந்த கோயின் அல்கோரான் சொல்றது கோயின் தான். பேசிக்கலி பிளாக் செயின் கோயின் வந்து இன்னொரு 1-2 இயர்ஸ்ல இந்த கோயின் ரேபிடான க்ரோத் இருக்கு. வந்து இதோட ஹால் டைம் ஹை வந்து $2 to $3 வந்து அந்த ரேட் ஸ்டார்டிங் ரேட் போயிடுச்சு. இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதுனால இப்போட ரேட் வந்து 34 சென்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, அதுவும் இல்லாம இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த கோவிட் பீரியட், இந்த லாஸ்ட் இயர்ல இந்த பிளாக் செயின் பயங்கரமா டெவலப் பண்ணாங்க. ஓகே, இது கண்டுபிடிச்சவர் வந்து பேர் வந்து சில்வியோ மிக்காலி. நான் வெப்சைட்ல போடுறேன், ஷேர் பண்றேன், நீங்க பாத்துங்க. அதுல இவர் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இவர் இவர் கிரியேட் பண்ண கோயின் தான். இவரோட டீடைல் எல்லாம் நீங்க உங்க இதுல போட்டுருங்க. ஸோ நம்ம பாக்குறவங்க எல்லாம் செக் பண்ணலாம். இவருக்கு இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் முன்னாடி கோல்டன் பிரைஸ்னு சொல்லிட்டு அந்த மேத்தமெட்டிக்ஸ்லயும் கம்ப்யூட்டர்ஸ்லயும் பெரிய அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட ஐடியா தான் இந்த பிளாக் செயின் அல்கோரான் சொல்ற இந்த பிளாக் செயின் கோயின் அவரோட ஐடியா. சரி, இப்ப நான் அடுத்த கேள்வி என்னென்ன தீபக், அதாவது உமக்கே தெரியும்
ஆயிரக்கணக்கான கோயின்ஸ்கள், ஆயிரக்கணக்கான பிளாக் செயின்கள் வந்து வந்திருக்கு. அதாவது பிளாக் செயின் குறைய வேண்டாலும் கோயின்ஸ் கூட வந்திருக்கு அதிகம். ஆனால் இந்த கோயின்ஸ் மட்டும் எப்படி டெவலப் ஆகும் என்றதை கருத்து. பேசிக்கலி காயின், இந்த கிரிப்டோல வந்து காயின் இருக்கு, டோக்கன் இருக்கு. இது வந்து இது வந்து காயின். ரெண்டாவது இது மெயின் ரீசன் நான் நம்ம இதை இதை பத்தி பேசுறது என்னன்னா, இது ஒரு பிளாக் செயின். இப்போ எத்தீரியம் ஒரு பிளாக் செயின், பிஎன்பி, சொலானா, பிட்காயின் மாதிரி பிளாக் செயின் மாதிரி அல்கோரண்ட் பிளாக் செயின், இதுல பெரிய பெரிய பிசினஸ்லாம் இதுல டெவலப் பண்ணும். அதான் நான் இப்போ கொஞ்சம் நம்ம பேசும்போது சொன்னோம், இவங்க வந்து ஃபீஃபா FIFA இருக்கிறதுலே பெரிய ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, மில்லியன் டாலருக்கு மேல அவங்களுக்கு இது இருக்கு, பில்லியன் டாலர்ஸ் மேல அவங்களுக்கு அசெட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது இப்ப நீங்க கூகுள் அடிச்சாலும் சரி, நியூஸ்ல பார்த்தாலும் சரி, நான் என் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன், நான் வச்சிருக்கேன், ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது. இப்ப பாருங்க பாத்தீங்களா, அந்த தெரியுதா உங்களுக்கு? தெரியும் தெரியுதா? பாத்தீங்களா, FIFA announces partnership with blockchain innovator Algorand. இது இது இப்ப இந்த நியூஸ் வந்து ஒரு மேல தான் ஸ்டார்ட் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய இவ்வளவு பிளாக் செயின் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளாக் செயினுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னும் வரப்போற நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற பிரைஸ் பாக்காதீங்க, ஏன்னா இப்போ ஜென்ரலி மார்க்கெட் டல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி பிளாக் செயின் டெவலப் ஆயிடுச்சுன்னா இன் 2 இயர்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இப்போ சாதாரண ஒரு பிளாக் செயின் பிஎன்பி, எத்தீரியம் வந்து இன்னைக்கு வந்து 1000 டாலர்ஸ் மேல இருக்கு, பிஎன்பி வந்து 300 டாலர்ஸ் மேல இருக்கு. ஸோ அல்கோரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போதான். ஸோ இன்னொரு 1-2 இயர்ஸ் ஈவன் இஃப் இட்ஸ் கோஸ் லைக் இங்க இருந்து இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து இன்னொரு 50x ஓ 25x ஆனாலே ஒரு $5-6 கிட்ட வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், இப்போ நாங்க இந்த அல்கோரண்ட வந்து நாங்கள் வாங்குறதுக்கு எந்தெந்த வெப்சைட் கூட வாங்கி கொள்ளலாம்? இப்போ இன்னொரு ஸ்கிரீன் ஷேர் பண்றவங்க கூட, இது வந்து கோயின் ஜெக்கான்ஸ் ஒரு வெப்சைட், எல்லா கோயினோட டீடைல்ஸ் கிடைக்கும். இது இப்போ நல்ல ரெண்டு டியர் ஒன் லிஸ்டிங்ல இருக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச்ல. இப்போ கிரிப்டோ வாங்குறது வந்து டியர் 2 எக்ஸ்சேஞ்ச், டியர் 1 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. டியர் 1 எக்ஸ்சேஞ்ச்னா பைனான்ஸ், கோயின் பேஸ், டிஜி ஃபிக்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து வாங்குறது பெட்டர் அண்ட் சேஃபும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி, ஏன்னா சேஃபா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் ஃபேக் கோயின்ஸ், நல்ல கோயின்ஸ் மட்டும்தான் அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து எவ்வளவு நாங்கள் தற்போதைக்கு முதலீடு செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இப்போ இப்போ கிரிப்டோ பற்றி தெரியறவங்க, ஸ்டார்ட்அப்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்னோட அட்வைஸ் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, இப்போ யார் சொல்ல இப்போ நம்ம சொல்கிறதா இருந்தாலும் அதை நீங்களும் அவங்களும் கொஞ்சம் என்ன சொல்றது படிச்சு பார்க்கணும் அதை பற்றி. ஆனா ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 100-200 டாலர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ புதுசா வாங்குறவங்களுக்கு, ஏன்னா இப்போ 2-3 வருஷமா கிரிப்டோ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எது நல்ல கோயின் எது நல்ல கோயின் கிடையாது. இப்போ நீங்க அந்த சார்ட் வச்சிருக்க பாருங்க, ஒரு மேக்சிமம் இந்த இயர் ஹோல் சார்ட் காட்டுறேன், தெரியுது உங்களுக்கு? தெரியுது. இந்த சார்ட் பாருங்க, இந்த 2019ல ஸ்டார்ட் பண்ண போது $3 இருந்தது இந்த கோயின். அது அந்த ஸ்டார்டிங்கோட பம்ப். ரெண்டாவது வந்து இப்ப இந்த வார், இந்த கொரோனாவோட இது, இப்ப இந்த ஜென்ரலி இப்ப மார்க்கெட் எல்லாமே டல்லா இருக்கு. இப்ப இந்த கோயின் வந்து 36 சென்ட்ஸ்ல இருக்கு, 31-33 சென்ட்ஸ்ல ரேஞ்ச்ல இருக்கு. ஆனா இது பிறகு இந்த மார்க்கெட் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இந்த கோயின் ஆல் டைம் ஹை 3-3க்கு மேல போகலாம்னு நினைக்கிறேன். ஆல் டைம் ஹை வந்து 3 இருந்தது ஒரு டைம். அப்ப இப்ப 33 சென்ட்ஸுக்கும் $3 வளர டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒரு $200 வாங்கினாலுமே அது ஆல் டைம் ஹிட் ஆனாலே ஒரு கோயினுக்கு $3 கிடைக்கும் ரிட்டர்ன். சோ 1:10 வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ளது மார்க்கெட் எப்போ எப்போ அந்த கோயினோட ஒரு நல்ல கோயின் பார்த்து அது எப்போ லோல வருதோ வாங்கினதோ நம்மளால நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இது இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லுங்க.
இந்த இப்ப நான் நான் சொல்லலாம், ஆனா அது வாங்குறதெல்லாம் அவங்கவுங்க அது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பொறுத்து. ஆனா அது இப்ப நல்ல டைம் இது வாங்க. இல்ல இல்ல அது சொல்றீங்க சரி. அதாவது இதுக்கு நாங்கள் இருவருமே பொறுப்பில்லை, அது நீங்கள்லாம் தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஆனா பேசிக்கலி இப்ப எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இந்த அல்கோரண்ட் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா அது எப்படி பிளே ஆகும்னு தெரியாது. ஆனா ஐ வுட் சஜஸ்ட் இஃப் எனிபடி லுக்கிங் ஃபார் டு கிரிப்டோ இந்த மாதிரி காயின்ஸ் வாங்குறது பெட்டர். மக்கள் வந்து இப்போ வந்து இந்த கோயின்ஸ்லேயோ இல்லாட்டி கிரிப்டோ கரன்சிலையோ ஒரு கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறார்கள். அது எப்படின்னு பார்த்தீங்களா, பல கோயின்ஸ்கள் வருது, ஏமாற்றப்படுது, போகுது, தலைமுறைவாக போகின்றது. ஆனால் இதை எப்படி நம்பலாம், அதாவது எந்த கோயின்ஸ் நல்லது, எப்படியான கோயின்ஸ் நல்லது என்றதை எப்படி நம்பலாம்? அது மக்கள் எப்படி ஏமாறாங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அது பேராசையாக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, தீர விசாரிக்காம இப்போ விசாரணை நல்ல இல்லை. கோயினாக இருந்தால், இப்போ நம்ம நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டினாலும் நல்ல கோயினாக இருந்தால் இது யார் கிரியேட் பண்ணாங்க, அவங்க கம்பெனி எங்கே இருக்கு, அதை பற்றி அட்ரஸ் கிளியரானது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ அல்கோரண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது அந்த ஸ்க்ரீனு. தெரியுதோ தெரியுதோ. ஆ இப்போ அவங்கள பற்றி இருக்கிற நியூஸ் பார்த்தீங்களா, நல்ல கோயினாக இருந்தால் அவங்கள பற்றி நியூஸ், இந்த மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு டாலர் போட்டா நாளைக்கு 10 டாலர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது கிரிப்டோ. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், நல்ல ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் எடுக்கலாம். ஓகே. ஒரு அதாவது இப்ப லாங் நம்ம டேர்ம், எப்படி அதை இப்ப நம்ம எப்படி தேடி போறோமோ அதே மாதிரி நம்ம சொன்னதை அவங்களும் தேடி போய் கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு யார் சொன்னாலும் பிளைண்டா நம்ப கூடாது, லாங் டைமை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்னதான் வெயிட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்கள் இந்த கிழமை அறிமுகப்படுத்தின இந்த கோயின்ஸை நாங்கள் அதை நம்புறதுக்கு நம்பக்கூடிய இடங்களை, அதாவது எங்கே போய் நாங்கள் அதை பார்த்து அதை நம்பலாம்? இப்போ பேசிக்கலி என்னன்னா, எந்த ஒரு கோயின் இருந்தாலும் இப்போ நல்ல கோயின் கிரியேட்டர் தான் அவங்க போட்டோ போடுவோம், அவங்க யாரு அவங்கள பத்தி. அப்போ இந்த அல்கோரண்டோட வெப்சைட்டுக்கு போகலாம். அல்கோரண்ட் அல்கோரண்ட் இந்த கோயினை பத்தி நம்ம இப்போ நம்ம லிங்க் கொடுக்க போறோம் வீடியோக்கு கீழே. அது இல்லாம அந்த அவங்களோட வெப்சைட், அவங்களோட எக்கோ சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். தீபா குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதாவது இப்ப இதே மாதிரி தானே, இப்ப ஏமாற்றுக்காரரும் இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை உருவாக்கலாம் தானே? உருவாக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஃபீஃபா கிட்ட போய் வேர்ல்ட் கப் எடுக்க முடியுது. நீங்க நியூஸ் கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீஃபா கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஃபீஃபா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் ஒண்ணு, அவங்க உங்களை நம்பணும். ஏன்னா நிறைய காயின்ஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நிறைய பேர் நிறைய காயின்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்ப நானும் நீங்களும் சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்மளும் ஏமாந்துருக்கோம் தப்பான காயின் மேல இன்வெஸ்ட் பண்ணி. நம்ம பேசிக்கலாம் என்னன்னா, நம்ம முகம் காட்டி தான் இங்க பேசுறோம். நம்ம நல்ல காயின் மட்டும்தான், நம்ம இவ்வளவு வரணும்னு யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணல. ஒரு சயின்டிஸ்ட், ரெண்டாவது அவங்க கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் அவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க இவங்களுக்கு. அதுவும் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணலாம். ரெண்டாவது அவங்க எக்கோ சிஸ்டம், அவங்க இப்ப எந்தெந்த கம்பெனி கூட ஒர்க் பண்றாங்க பாருங்க. அந்த இப்ப ஸ்கீம் தெரியுது உங்களுக்கு? இருக்காங்க. இது முன்னாடி வந்த நியூஸ் டிபி ஃபேஸ்டே வந்த நியூஸ் பாருங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து மக்களுக்கு இந்த கோயின்ஸை பற்றி அறிமுகப்படுத்தினது. இனி அவரவர் கையிலான இந்த கோயின்ஸ் இருக்குது, அதாவது இதுக்கு நானோ அல்ல அவரோ பொறுப்பு இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதே ஒரு பணத்தை இதால் இழந்தால், ஆனால் இது இதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்றதான் அவற்றை கருத்து. என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இதுக்குன்ற ஒரு எதிர்காலம் இருக்குது. உங்களால் முடிந்தால் எப்படி ஒரு எத்தேரியமோ இல்லை இப்படி ஒரு பிட்கோயின்ஸோ அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு, அதாவது அவ்வளோத்துக்கு வளராட்டியும் நீங்கள் போடுற பணத்துக்கு ஒரு குறியளவு லாபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது அவற்றை கருத்து, என்ற கருத்து. நன்றி தீபக், நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அடுத்த கோயின்ஸ் வீடியோலையோ அல்லது அடுத்த இன்னும் ஒரு புது கோயின்ஸ் அறிமுகப்படுத்துறதுலையோ சந்திப்போம். ஓகே, நன்றி நன்றி. பை.